கிதை யஜ்ஞவைபவக்கண்டம் 29வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். ப்ரகாராய கபூர்வாதி தேவதா பூஜிகாய ச கரணக்ராம சம்ஹர்த்ரே காலாதீதாய வை நமஹ. இது மகாவிஷ்ணு பண்ணக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். தபஸ் பண்ணி சிவனை சந்தோஷப்படுத்தி அவர் நமஸ்காரம் பண்ணி சிவஸ்தோத்திரம் ஒன்று பண்ணியிருக்கார். இதுல மாத்ரிகா அக்ஷரங்களை கொண்டு இந்த ஸ்தோத்திரம் அமைஞ்சிருக்கு. அதுல விசர்க்கம் வரை ஏற்கனவே பார்த்தோம். இனிமேல் ககாரத்திலேருந்து இப்ப ஆரம்பிக்கணும். ககாராய அப்படின்னு சொன்னா அந்த ககார ரூப பீஜாட்சரமாக அவரே இருக்கார், மந்திரஸ்வரூபமாக இருக்கார், அவருக்கு நமஸ்காரம். கபூர்வாதி தேவதா பூஜிதாய சார், இந்த இடத்துல ககாங்கிற சப்தத்துக்கு பிரம்மான அர்த்தம். பிரம்மாவ பிரமுகராக கொண்டவர்கள், அதாவது பிரம்மேந்திராதி தேவர்கள், பிரம்மா இந்திரன் முதலிய தேவர்களாலே பூஜிக்கப்பட்டவர் பரமசிவன், அவருக்கு நமஸ்காரம். கரண கிராம சம்ஹர்த்தே, கரணங்கிறது இந்திரியங்கள், கிராமம்னா சமூகம். இந்த இந்திரியங்களுடைய சமூகம் அப்படின்னு சொன்னா நம்ம அது சூக்ம சரீரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சூக்ம சரீரத்தை சம்ஹாரம் பண்ணக்கூடியவர், வெப்ப சம்ஹாரம் பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, முமுக்ஷுவாக இருப்பவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்காக ஞானத்தை ஏற்படுத்தி தத்துவ ஞானத்தை கொடுத்து அந்த தத்துவ ஞானத்தால அவளுடைய அவித்யை நிவர்த்தியாகி அவித்யால வந்த இந்த லிங்க சரீரமும் அப்ப நிவர்த்தி ஆயிடும். இப்படியாக பரமேஸ்வரன் வந்து முமுக்ஷுவானவர்களுக்கு கரண கிராமமாக இருக்கக்கூடிய, கரண சமூகாத்மகமா இருக்கக்கூடிய அந்த லிங்க சரீரத்தை சம்ஹாரம் பண்ணி கொடுக்கிறாராம். ஆக அப்படி அந்த லிங்க சரீரம் போனாதான் இவனுக்கு மோட்சம். அந்த லிங்க சரீரம் இருக்கிற பரியந்தம் ஜீவனுக்கு பந்தம் தான். இந்த லிங்க சரீரம் மோட்ச பரியந்தம் இந்த ஜீவாத்மாவ விடாது, அது பரியந்தம் இருந்துருக்கும் அப்படிங்கறத பிரம்மசூத்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது யாவதாத்ம சாவித்வாச்ச அப்படின்னு ஒரு பதம் போட்டிருக்காரு, கூப்பிட்டிருக்காரு. இந்த ஆத்மஸ்வரூபம் வெறு பரியந்தம் சம்சாரியாக இருந்துட்டு இருக்குமோ, அதாவது பந்தத்தில் இருந்துட்டு இருக்குமோ, முக்தி அடையாதோ, அது பரியந்தம் இந்த லிங்க சரீரம் அந்த ஆத்மாவை விடுறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதை விட வைக்கிறவர்னா மோட்சத்தை கொடுக்கிறவர்னு அர்த்தமாச்சு. கரண கிராம சம்ஹர்த்ரி காலாதீதாக வை நமஹ. காலாதீதம்னா காலத்துக்கு கட்டுப்படாதவர், காலத்துக்கும் மேல, காலத்தினால அவரை அளக்க முடியாது, அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம். ககாராய கபூர்வாதி பூபபஞ்சக சேதவே கமூர்த்தாய கல பிரஜா கோச்சராய நமோ நமஹ. ககார மந்திரஸ்வரூபமாக இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். கபூர்வாதி பூதபஞ்சக ஹேத்தவே, சம்னா ஆகாசம், ஆகாசத்துக்கு சம் அப்படின்னு ஒரு பேரு. அந்த ஆகாசாதி பூத பஞ்சகங்கள், அபஞ்சீகிருதமான பஞ்சபூதங்கள், அந்த பஞ்ச பூதங்களுக்கும் ஹேதுவானவர், காரணமானவர். ஏன்னா இவரிடத்திலேருந்துதான் ஆகாசம் வந்தது, ஆகாசத்திலேருந்து வாயு, வாயுலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து ஜலம், ஜலத்திலேருந்து பிருத்திவின்னு பஞ்ச பூதங்கள் உண்டாயிருக்குன்னு உபனிஷத்து சொல்றது. அப்ப இது எல்லாத்துக்கும் பஞ்சபூதத்திலே காரணமாக இருக்கக்கூடியவர் இவர்தான் பரமாத்மா, அவருக்கு நமஸ்காரம். மூர்த்தாய, ஆகாசத்தை போல ஸ்வரூபம் கொண்டவர், அதாவது ஆகாசம் சர்வகதத்து நித்தியான ஒண்ணு சொல்றது. இன்னொன்னு, ஆகாசம் எப்படி அசங்கமோ, பரம சூக்மமா இருக்கிறதுனால அதுல எதுவுமே ஒட்டாது, அதே போல அசங்கமாக இருக்கக்கூடியவர் இந்த பரமாத்மா. அதனால கமூர்த்தாய அப்படின்னு போட்டார். ஃபல பிரஜா கோச்சராய, ஃபலம்னா துஷ்டம்னு வச்சுக்கோம், துஷ்டனுக்கு கலஹான்னு பேரு. துஷ்டர்களுடைய பிரஜைக்கு, ஞானத்துக்கு இவர் கோச்சரமாக மாட்டார், விஷயமாக மாட்டார் அப்படின்னு. அதனாலே ஃபல பிரஜா அகோச்சராய, துஷ்டர்களுடைய
புத்திக்கு இவர் தென்பட மாட்டார், அந்த புத்திக்கு விஷயமாக மாட்டார். அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம். கடாராய கணேசாய கணபிருந்த அர்ச்சிதாய கங்காதராய குப்தியாய குணாதீதாய தே நம கடாராய நம. கடார மந்திரஸ்வரூபமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். கணேசாய கணங்களுக்கு ஈஸ்வரனாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம். கணபிருந்த அர்ச்சிதாய முதல்ல இந்த கணங்களுக்கு ஈஸ்வரன் சொன்னார். இப்ப அந்த கணங்கள்னாலே அர்ப்பிக்கப்படுபவர், அதாவது பூஜிக்கப்படுபவராக இருக்காரு வர்ணு சொன்னார். கங்காதராய தலையிலே கங்கையை வைத்துக் கொண்டிருப்பவர். குஹ்யாய அதாவது குஹாயாம்பவாய குஹ்யாயன்னு அர்த்தம் பண்ணியிருப்பார். ஆத்மஸ்வரூபத்தை எங்க இருக்குன்னு கேட்டா குஹையில் இருக்குன்னு சொல்றது வேதம். யோவேத நிகிதம் குஹாயாம் பரமேந்திர யோகன். இங்க இருக்கின்ற பிரம்மம் குகையில இருக்கு. குகைனா என்னதுதான் இங்க குகை பூ சம்பரணே அப்படிங்கிற தாத்துல இருந்து வரக்கூடிய இந்த சத்தம் எதை மறைக்கிறதோ அது குகை. ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சு வச்சிருக்கு இந்த புத்தி. ஆகையால புத்தி தான் குகை, அந்த குகைக்குள்ள இருக்கிறது. அதனால குஹாயாம் பவஹா குஹ்யா அப்படி இருக்கிறவருக்கு நமஸ்காரம். குணாதீதாய தே நமஹா. குணாதீதான்னு சொன்ன மூன்று குணங்களுக்கு சம்பந்தப்படாத அப்பாற்பட்டவர், அவருக்கு நமஸ்காரம். கடாராய கனாகார காதகாய கனாத்மனே கடாதி ஜகத ஆகார ரஹிதாய நமோ நமஹ. கடாராய கடார ஸ்வரூபமான மந்திரம் இருக்கே அந்த மந்திரமாகவே இருக்கக்கூடியவர். அது மாத்திரமில்லை கனாகார காதகாய கனம்னு பிரபஞ்சத்தை இங்க எடுத்துட்டு இருக்க வாக்கானத்தை பார்த்தாதான் அர்த்தம் புரியுது. அதாவது பிரபஞ்சம் நல்ல திருடமாக இருக்கு, கனமா இருக்குங்கிறதுனால கனம்னு சொல்றாரு எடுத்துட்டு இருக்கார். அதனுடைய ஆதாரத்தை உருவத்தை காதகாயன விநாசம் பண்ணக்கூடியவர். எப்போ சம்ஹார காலத்துல சிருஷ்டி காலத்திலே இந்த கன இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடியவராகவும் பிரளயம் வருங்காலத்திலே அந்த ஆகாரத்தை விநாசம் பண்ணக்கூடியவராகவும் இருக்கார். அந்த பிரளய காலத்துல சம்ஹாரம் பண்றதை காண்பிக்கிறார் கனாகார காதகாய அப்படிங்கிற ஒரு விசேஷணத்தினாலே. கனாத்மனி அப்படிங்கிற இந்த பதம் என்ன காண்பிக்கிறதுனா சிருஷ்டி காலத்திலே அந்த கனத்தை திருஷ்டி பண்ணி தத்ரூபமா இருக்காரு அப்படின்னு. கன கடாராய கனாக்கார காதகாய கனாத்மனே கடாதி ஜகதாகார ரஹிதாய நமோ நமஹா. இவர் கனாத்மாவா இருந்தாலும் கூட ஜெகத் ஜெகத் ஸ்வரூபம் சர்வங்கள் இளம் பிரம்மா அப்படின்னு சொல்லி பிரபஞ்ச பூரா அவர்தான் அப்படின்னு சொன்னாலும் கூட உண்மையிலே இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஆகாரமும் அவருக்கு கிடையாது. அதனால கடாதி ஜெகத் ஆகார ரஹிதாய ஜெகத்துக்கு உண்டான இந்த ஆகாரம் இருக்கே, இந்த ஆகாரம் இல்லாதவர் அவர் நிராகாரர்னு அர்த்தம். ஆக நிராகாரமா இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். நகாராய ந மந்திரார்த்த ஸ்வரூபாய சிவாத்மனே நான்கிதார்த்தானாம் அகம்யாய நமோ நம. நகார ரூபமான மந்திர மந்திரஸ்வரூபமாக பகவான் இருக்கார், அவருக்கு நமஸ்காரம். நமந்திரார்த்தஸ்வரூபாய நகார ரூப மந்திரத்துக்கு அர்த்தமாக இருக்கிறதும் அந்த பகவான் தான். ஆத்மசக்தியுக்க அர்த்தம்னா சொல்லியிருக்காங்க நமந்திரார்த்தா மந்திர ஸ்ரீகண்டாதிக மந்திரசக்தி சகிதா ஏகருக்ரஹா ஆர்திராஜ்யுபலட்சிதா. இதோ மந்திரசாஸ்திரம் இப்படி அந்த மந்திரார்த்தமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு பல ரூபங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நமந்திரார்த்த ஸ்வரூபமாக இருக்கிறவர் இந்த சிவன் சிவாத்மனே. அது மாத்திரம் இல்லை நான் சமுதார்த்தானாம் இந்த நான் இந்த மந்திர இந்த வர்ணங்கள் இருக்கே, இந்த வர்ணங்கள் வந்து பார்வதியை குறிக்கக்கூடிய வர்ணங்களாம். அப்போ இதெல்லாம் பார்வதி மூர்த்திக்கு பேரா நான் இதெல்லாம். அப்ப இப்பேற்பட்ட நானீனு அப்படின்னு பேரு உள்ள அந்த பார்வதி ரூபமான மந்திரார்த்தங்கள் இருக்கே,
அந்த மந்திரார்த்தமான பார்வதிக்கு அகம்யமாக இருக்கார் இந்த பரமாத்மா. சம்ஹிதார்த்தானாம் நானீமோ சம்ஹிதார்த்தானாம் அகம்யாய நமோ நமஹ. நானீமோ அப்படின்னு அம்பாள் சொன்ன, அம்பாளாலேயே அறியப்படாதவராக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணார். அதை எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றார் வியாச்சியாக்கா, என்ன வேற இது வேணும், தத்துவத்தா தது அபேதேன கந்திரி கந்தவிய பாவாசாவா. அது அகம்யம்னு சொன்னா அம்பாள் வேற சிவன் வேறங்கிற பேதம் வாஸ்தவமாக இல்லை. என்னவா இருந்தாத்தான் இவர் கந்தா அவர் கம்யம்னு சொல்லலாம். இவர் அறியப்படுறவர் அவள் வந்து அறிகிறவள் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி சொல்றதுக்கு இல்ல, அபேதமா இருக்கிறதுனாலே அகம்யம்னு சொல்லிருக்கு. நம்மளை போல தெரியாது அப்படிங்கறதுனால அஜானியா இருக்கிறதுனாலேன்னு அர்த்தம் இல்லையேன்னு கொண்டு வந்திருக்க. இன்னொரு வியாக்கியானம் பண்றார், லீலையா பிரசத்தாவேட்டி. ஒரு லீலா விக்கிரகத்தை வச்சுன்னு பார்க்கும்போது அம்பாள் வேற சாமி வேற அப்படின்னு விக்கிரகத்தை வச்சு உபாதியை கொண்டு பிடித்தாலும் கூட அகம்யம்னு அவரை சொல்லலாமா? எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அவிஜாதம் விஜானதாம் விஜாதம் அவிஜானதாம். சர்வபட்சத்தை என்ன சொல்றது சொன்னா, இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அதாவது வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம், இது விஜாதம் ஆகாது, அதாவது ஞானத்துக்கு விஷயம் ஆகாது. தத்துவஜானி சொல்லி சொல்லலாம், ஆனா அந்த தத்துவஜானி இந்த ஆத்மஸ்வரூபத்தை தனக்கு தெரிந்த ஒரு வஸ்துவாக புரிஞ்சுக்க மாட்டான். தன் ஆத்மஸ்வரூபமாக தான் புரிஞ்சுப்பானே தவிர தனக்கு தெரியக்கூடிய ஒரு வஸ்து அப்படின்னு அதை புரிஞ்சுக்க மாட்டான். அதனால அவிஞ்ஞாசம் ஞானத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த நான் நீ மூ அப்படிங்கிற மந்திரங்களுக்கு அர்த்தமா இருக்கக்கூடிய பார்வதிக்கு கூட அப்படிதான் ஆத்மஸ்வரூபமாகத்தான் அந்த பரமாத்ம தத்துவத்தை அவ பாக்குறா, அம்மாவை பாக்குறா. ஆகையாலே அவிஞ்ஞாசம் விஞ்ஞாத சின்னம், அதாவது ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறவரு தவிர்த்து வேற அனாத்மாவான கிரகஸ்வரூபமாக இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த வியாக்கியானம் பண்ணியிருக்கார். நானும் சம்ஹிதார்த்தானாம் அகம்யாய நமோ நமஹ. சகாராய ச மந்திரார்த்த ஸ்வரூபாய அமிதாத்மனே ச மந்திரார்த்த நிஷண்ணானாம் அமிர்தாய நமோ நமஹ. சகாராய அப்படின்னா சகாரஸ்வரூபமான மந்திரமே பரமாத்மா அந்த ரூபத்தில் இருக்கார், அவருக்கு நமஸ்காரம். ச மந்திரார்த்தஸ்வரூபாய சகார ரூபமான மந்திரத்துக்கு அர்த்தமாக இருப்பவரும் அவரே. அமிதாத்மனே, அதாவது ஒரு பரிமிதமான ஒரு பரிச்சின்னமான ஸ்வரூபம் இல்லை அவருக்கு, அவர் சின்ன ஸ்வரூபம், ஸ்ரீஹ பரிச்சேத ரகிதராக இருக்கார். ச மந்திரார்த்த நிஷண்ணாயாம் அமிர்தாய நமோ நமஹ. அந்த சகார மந்திரத்துக்கு அர்த்தம் சொன்னோமே, இந்த அபரிச்சின்னமான ஆத்மஸ்வரூபத்திலே தலேக நிஷ்டானா இருந்துட்டு யார் இருந்தாலும் அப்பேற்பட்ட தத்துவநிஷ்டானைக்கு அமிர்தஸ்வரூபமாகவும் அவரே இருக்கார். அதாவது மோட்சமாக அவரே தான், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் மோட்சஸ்வரூபமாகவே அவரே இருக்கார். ஆத்மஸ்வரூபம் தான் மோட்சம்னு சித்தாந்தம். அதனால அமிர்தாய நமோ நம. சகாராய ஸ்தல ஆலஸ்ய சாதனாதி விசேஷத சாதன விபாகாய நமோ நம. சகாராய சகாரஸ்வரூபமான மந்திரம், அந்த மந்திரஸ்வரூபமான பரமாத்மாவுக்கு நமஸ்காரம். இங்கே ஹல ஆலஸ்ய சாதனாதி விசேஷத சாதன சந்தன சன்ன விபாகாய அப்படின்னு நீட்டமா ஒரு விசேஷம் போட்டுக்க சுவாமிக்கு. அதாவது என்னன்னு கேட்டா பின்னாடி இல்லைன்னு பார்ப்போம். சாதன சந்தன சன்ன விபாகாய, இங்கே சன்னஹா அப்படின்னா மறைந்திருக்கும் பொருள். சன்னஹா மேகச்சன்னஹா சூரியஹா, மேகத்தினாலே மறைக்கப்பட்டவன் சூரியன், மறைந்து போனது இந்த சொரூபம் மறைஞ்சிருக்கு, அதனால சன்னஹா. அதே சமயத்துல சந்தனம் சாதன சந்தன சன்ன, சந்தனம்னா என்ன, மறைந்திருக்கிற பொருளை நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வரணும், ஒரு தீவிரமான முமுக்ஷ. அந்த முமுக்ஷத்துல சந்தனம்னு பேருக்கு,
சத்தாஜ நடம் அப்படின்னு பண்ணிருக்கார். சத்வாத்மனி அந்த தத்துவத்தை எப்படியும் நாம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தீவிரமான ஒரு இச்சையை உண்டாக்குறது, அதுதான் சந்தனம். அதே மாதிரி இச்சையை உண்டாக்குறது உண்டு. என்ன குழந்தைகளுக்கு பிடிக்க மாட்டேங்கிறதுனா எதையாவது சொல்லி அந்த வேலையில அதை பிரவர்த்தி பண்றதுக்கு இச்சையை உண்டாக்க முடியா இருக்கும். அந்த மாதிரி இச்சையை உண்டாக்குறது தான் சந்தனம். சாதனம் அப்படிங்கிறது என்னன்னா சமஸ்தாதனம் சமஸ்த அபவரணம். அபவரணம்னு சொன்னா மறைக்கிறது தான். இந்த மறைவு மறைக்கப்பட்ட வஸ்து அதை கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆசையை உண்டாக்குறது, இன்னொன்னு ஆபரணம். இந்த மூணுலையும் விபக்தமாக தெரிகிறது இந்த ஒரே பொருள். அதனாலே சாதன சந்தன சன்ன விபாகாய இந்த விபாக சுரூபமாக இருக்கிறவர் ஆருக்குன்னு கேட்டா எப்படிலாம் இருக்கிறது, சல ஆலத்து சாதனாதி விசேஷதா. சலம்னா கௌட்டில்யமா, ஒரு நேரு வழியில் சலம் கௌட்டில்யம் பிம்மம் இது பரியாயாக. அதாவது பொறுத்துக்கணுமா வக்கர புத்தி உள்ளவாள் அவள் தான் சலம்னு சொல்றது, சலம் உள்ளவா. அந்த சலத்தினால பகவான் அடைய முடியாது. அதே மாதிரி ஆலத்தியம் அந்த காரியத்தை ஈடுபடணும் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு அது ஆலசியம் பேரு. இந்த ஆலசியம் உள்ளவாளுக்கும் சுவாமி கிடைக்க மாட்டார். அது சொல்றது ஸ்ரீராமசோ விரதோ பிரம்மலோகா நவேஷு சிம்ம அனுருத்தம் ந மாயா தேதி. இந்த கௌட்டிலியம் வக்கர புத்தி இதெல்லாம் யாருகிட்ட இல்லையோ, பொய் யார்கிட்ட இல்லையோ, புகுத்தருவாள ஏமாத்துறதுங்கிறது யார்கிட்ட இல்லையோ, அவளுக்கு தான் இந்த பிரம்மலோகம் கிடைக்குமா. பிரம்மங்கிற லோகம், பிரம்மாவுடைய லோகம் இல்ல, பிரம்மஸ்வரூபமான இந்த லோகம் அவளுக்கு தான் கிடைக்கும். அதனால அது இல்லாதவர்களுக்கு கிடைக்கும். இப்ப என்னாச்சு, இந்த சலம் அதே மாதிரி ஆலசியம். ஆலசியம் என்ன பண்ணும், நம்மள சிரவணாதிகள் பண்ண விடாம தடுக்கும். அத்தியனம் பண்றேன்னு படிக்கிறேன்னு சொன்னா அது ஏதாவது பண்ணும், வேற ஏதாவது நல்ல காரியம் பண்றேன்னு சொன்னா அது தடுக்கும். இதுதான் இதுதான் ஆலசியம்னு சொல்லி கொண்டு இருக்கணும்னு சொல்றது. இந்த ஆலசியத்தினாலையும் சலத்தினாலையும் எந்த ஒரு ஸ்வரூபம் அறிஞ்சிருக்கு இல்லை ஆயிடுப்போ, சதனம் சந்தனம் சங்கம் இப்படிலாம் ஆயிடுப்போ, அந்த பரமாத்மஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம். இன்னும் எத்தனையோ விதமா மறையிறது, ஆலசியத்தினாலே சலத்தினாலேன்னு இல்லை. இந்த லோகத்துல எதை பார்த்தாலும் அதுவே அதை ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கிறதுன்னு சொல்லி. ஆக இப்படி மறைஞ்சு போகக்கூடிய ஸ்வரூபமாகனா அந்த பரமாத்மாவுக்கு நமஸ்காரம். ஜகாராய ஜகச்சக்தி ஸ்வரூபாய ஜயார்த்தினாம் ஜயப்பிரதாய தேவாய ஜம்பமோகாய தே நமஹ. ஜகார மந்திரம் அந்த ஸ்வரூபமாக உள்ள பரமாத்மாவுக்கு நமஸ்காரம். ஜகச்சக்தி ஸ்வரூபாய, இது ஜகத்தினுடைய சக்தியா, ஜகத்தினுடைய உற்பத்தி ஸ்திதி லயம் இது எல்லாமே ஒரு சக்தியால தான் வரணும், இல்லாட்டா அது நடக்காது இதெல்லாம். அதனால அந்த சக்தி சுரூபமாக இருக்கிறது அந்த பரமாத்மா, அவருக்கு நமஸ்காரம். அதே சமயத்துல ஜயார்த்தினாம் ஜயப்பிரதாய, யாருக்கு ஜெயத்தை கொடுக்கணுமோ, யாரு ஜெயத்தை விரும்புகிறாளோ அவளுக்கு வந்து அந்த ஜெயத்தை கொடுக்கறதுக்கு வேண்டிய அதிர்ஷ்டம் இருந்ததுன்னு சொன்னா, அப்ப அவளுக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியவாள் கூடியவர் பரமாத்மா. அதாவது பலமட உபத்தேசே அப்படிங்கிற நியாயப்படி புண்ணிய பாபங்களுக்கு பலத்தை அவர் தான் கொடுக்கிறார். புண்ணிய பாப பலத்தை இன்னொருத்தர் கொடுக்கறது இல்லை, யாரு கொடுத்தாலும் அவருக்கு தான் கொடுக்கிறார், அவர் தான் கொடுக்க வைக்கிறார். ஆகையாலே ஜயார்த்தினாம் ஜெயப்பிரதாய, ஜெயத்தை கொடுக்கிற அவருக்கு நமஸ்காரம். தேவாய, அப்பேற்பட்ட தேவதை அதாவது ஸ்வப்பிரகாசஸ்வரூபம் உள்ளவர். ஜம்ப மோகாய தே நமஹா. ஜம்பம்னா என்னென்ன, ஜம்பம் ஜம்பம்னு சொன்னா அது ஜீவனை வந்து வந்து தனக்கு பரவசமாக்கிடணும், அதீனமாக்கிடும். எது இந்த மோகம், மோகங்கிறது இருக்கே அஜானம், இந்த அஜானமானது ஜீவனை தனக்கு வசப்படுத்தி அது என்ன சொல்றதோ அது அப்படியே நடக்க முடியா, ஜீவனை இருக்க முடியா பண்ணிடுறது. ஆகையால ஜம்ப மோகம்னு இருக்கு பேர். அந்த ஜம்ப மோகம் எதிர இரு ஆச்சரித்தமா இருக்கோ, அந்த ஜம்ப மோகம் தனியா இருக்காது, தனியாக பொய்யானதானதுனாலே அதுக்கு ஆச்சரியம் ஒண்ணு தேவை.
அப்பால் திரிமூலாஜ்யானத்துக்கு ஆசிரியமா இருக்கிறது இந்த சிவஸ்வரூபம் தான். ஆசிரிய ஆசிரியத்துவ விஷயத்துவ பாகினி நிர்விபாக சிதிரேவ கேவலா, அந்த சுத்தபீதம் அந்த மூல அஜானத்துக்கு ஆசிரியமாகவும் இருக்கு விஷயமாகவும் இருக்குன்னு சொல்லப்படுது. அதனால அந்த விதத்திலே மூலாஜானத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். சகாராய ஹ மந்திரார்த்த ஸ்வரூபாய அமிர்தாத்மனே மத்ய சந்திரபிம்பாய நமஸ்தாம்பாய சம்பவே ஜகாரூப மந்திரம். அந்த மந்திர ரூபத்துல இருக்கிறவர் பரமாத்மா, அவருக்கு நமஸ்காரம். மந்திரார்த்த ஸ்வரூபாய ஜகார ரூபம், அந்த மந்திரத்துக்கு அர்த்தமாகவும் அவரே இருக்கார். அந்த அர்த்த சமந்திரார்த்த ஸ்வரூபமா இருக்கிறவருக்கு நமஸ்காரம். அதே மாதிரி அமிர்தாத்மனி, அமிர்த அமிர்தாத்மானே சொன்னா அமிர்தம், அமிர்த ஸ்வரூபமே பரமாத்மா தான், வேற எதுவுமே அமிர்தம் இல்லை, இதுதான் அமிர்தம். ஏன்னா எது எப்பவும் ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய அமிர்த ஸ்வரூபம் இது. அந்த அமிர்தத்துக்கு நமஸ்காரம் இது. அதே சமயத்துல ஜமத்ய சந்திரபிம்பாய ஜ அப்படிங்கறது என்ன சொல்றாருன்னா, வியாக்கியாத்தா எழுதியிருக்கார், ஜ இது நிவர்த்தி கலா தசக மத்தியே நவமீ ஸ்திதி உச்சதே காகேஹ கலா விசேஷான் உபாதானான் நித்திய இவ திருஷ்யதே சசியாஷ்ட ஹேது அமிர்தம் இது தத்வாசினா ஜகாரேண தத்ஹேது அமிர்தம் லக்ஷியதே தத்த ஜகார லட்சிதம் அமிர்தம் மத்தியம் எஸ்தி சந்திரஸ்ய அசௌ சமத்ய சந்திரா. அதாவது இந்த கலைகள்ல வந்து ஒன்பதாவது கலை ஸ்திதிங்கிற கலை, அந்த கலை அது இந்த கலையை நம்ம இங்க எடுத்துக்கணுமா, அந்த கலை வந்து அதுக்கு ஹேதுவாக இருக்கிறது அமிர்தமா, அதனால ஜகாரம் அந்த அமிர்த கலையை சொல்லக்கூடிய ஒரு மந்திரம், அந்த மந்திரமே அமிர்தம். இந்த இடத்துல நம்ம அமிர்தத்தை சொல்றது. அப்ப ஜகார லட்சிதமான அமிர்தம் மத்தியம் எத்தியம், இந்த அமிர்தத்தை மத்தியத்திலே கொண்டவர் ஆறுனா சந்திரம், அதுதான் ஜமத்ய சந்திரகான்னு சொன்னார். அந்த ஜமத்ய சந்திர பிம்பாய, அந்த சந்திர பிம்பஸ்வரூபமாக இருக்கார். அதாவது அஷ்டமூர்த்தியா சிவன் இருக்கும் போது சந்திரனும் அவருக்கு ஒரு மூர்த்தியாக இருந்திருக்கார். அப்பேற்பட்ட ஸ்வரூபத்திலே அமிர்த அமிர்த திரணம்னு சந்திரனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதனால அமிர்த ஸ்வரூபமாகவும் இருக்க. இப்படி இருக்கிறதுனாலதான் அமிர்தாத்மனின்னு இந்த விசேஷனம் அவருக்கு பொருந்திருக்கு அப்படின்னு வியாக்கியானம் சொல்றார், வியாக்கியானத்தை சொல்றார். இந்த விசேஷனத்தினாலே பிரகிருத்தம் ஜகாராத்மகத்துவம் அனந்தரோக்தம் அமிர்தாத்மகத்துவம் ச மந்திரார்த்த ஸ்திதிகாரிணி உபாமய சந்திராத்மதா பிரணிதான கர்த்தவியதா ச இது அர்த்தத்திரையும் சமர்த்திதம். இந்த மந்திரார்த்தம் அதே சமயத்திலே இந்த மந்திரார்த்த ஸ்திதிக்கு காரணமா இருக்கக்கூடிய சந்திரஸ்வரூபம், சந்திரஸ்வரூபமாகவும் அவரே இருக்கார் அப்படிங்கிறது சொல்றது. அதாவது மந்திரம் மந்திரார்த்தம் மந்திரார்த்தமான ஸ்திதிக்கு ஹேதுவான சந்திரஸ்வரூபம், அமிர்தமயமான சந்திரஸ்வரூபம், இந்த மூணு மூணு ரூபத்திலையும் சுவாமி இருக்கார். அந்த ரூபத்திலே தியானம் பண்ணணும்னு தெரிவிக்கிறார். ஞகாராய ஞமந்திரார்த்த ஸ்வரூபாய ஞமூர்த்தயே ஞப்திமாத்ரைக நிஷ்டானாம் முக்திதாய நமோ நம. ஞகார ஸ்வரூபம் மந்திரம், அந்த ஸ்வரூபத்தில் இருக்கிறவர் அவருக்கு நமஸ்காரம். ஞமந்திரார்த்த ஸ்வரூபாய, அந்த மந்திரத்துக்கு அர்த்தமாகவும் அவரே இருக்கார், அவருக்கு நமஸ்காரம். ஞமூர்த்தையினா ஞானியாக யார் இருக்காரோ, ஞானி ஸ்வரூபம் இவர்தான் சுவாமி தான், அதனால ஞானி சுரூபமாக இருக்கக்கூடியவர். ஜப்தி மாத்திரைகனிஷ்டானாம் முக்திதாய நமோ நம. அந்த ஜப்தி ஞானஸ்வரூபத்திலேயே நிஷ்டையை உடையவர்கள், அதாவது ஞான நிஷ்டாலா இருக்கிறவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் சுவாமி, அவருக்கு நமஸ்காரம். சகாராய சகாஜீது பூர்வகைஸ்து மகாரவீஹி அர்ச்சிதாய சுரஸ்ரேஷ்டை ரகுரைஸ்து நமோ நம. சகார ரூப மந்திரத்தை நமஸ்காரம், மந்திரஸ்வரூபமா சுவாமி இருக்கார். அதே சமயத்திலே சுரஸ்ரேஷ்டி அசுரைஸ்த பெரிய தேவதைகளினாலையும் அசுரர்களினாலையும் அர்ப்பிக்கப்படுறவர் அவருக்கு நமஸ்காரம். அவ்வா அர்ப்பிக்கும் போது பூஜை செய்யும் போது நானாவித வாத்தியங்களை உபயோகப்படுத்துறாளாம். அப்ப அந்த வாக்கியங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த தனி இருக்கு, அந்த தனியை அனுகரணம் பண்றது சதா தீது பூர்வகைஸ்து மகாரவைகி,
அவா வாசிக்கிற அந்த வாத்தியத்திலிருந்து டாடா டீட்டு இந்த மாதிரி சப்தங்கள் வருது. இந்த சப்தங்களை கொண்டு அவ வந்து சுவாமிய பூஜிக்கிறார். இப்படி பூஜிக்கப்பட்ட அவருக்கு நமஸ்காரம். சகாராய சமந்திரார்த்த ஸ்வரூபாய சமந்திரதா சகாதி கண பூஜ்யாய சமத்தாய நமோ நம. சகார ரூப மந்திரம் அந்த மந்திரஸ்வரூபமா இருக்கிறவருக்கு நமஸ்காரம். அதே சமயத்துல மந்திரார்த்த ஸ்வரூபாய இந்த சாங்கிற மந்திரத்து மந்திரம் இருக்கே மந்திரத்தினுடைய அர்த்தஸ்வரூபமாகவும் சுவாமி இருக்கார். அவருக்கு நமஸ்காரம். அதுக்கு மேலே சகாதி கண பூஜ்யாய சகாதின்னு சொன்னார். இங்கே சகா சிசி சுசு வாத்தியத்திலேருந்து வரக்கூடிய ஒரு துவனி அனுகரணம். இப்படி எல்லாம் பல விதமான வாத்தியங்கள்லேருந்து கட்டம் வருதான். அந்த சட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய கணங்களுக்கு அந்த பேர் உண்டா. ஒரு கணம் வாசிக்கக்கூடிய வாத்தியத்திலேருந்து அப்படின்னு பேர் சத்தம் வந்ததுன்னா அது ட, அந்த அந்த கணத்துக்கு டானு பேரு, டானு சத்தம் வந்ததுன்னா டான் பேரு. இப்படியாக அந்த சகாதி கணாக அனுகூடும். அந்த சகாதி கண பூஜ்யாய இப்படி பேரு உள்ள அந்த பிரமத கணங்கள்ல நானா விதமான கணங்கள் அவாவா அடிக்க வாதனம் பண்ணக்கூடிய வாசிக்கக்கூடிய அந்த வாத்தியங்கள்ல எப்படி சனி வருவோ அது தெரிஞ்சா போல அதுகளுக்கு பேரை வச்சு அப்பேற்பட்ட அந்த கணங்கள்னால பூஜிக்கப்படும் பகவானுக்கு நமஸ்காரம். அதே மாதிரி சமத்தியாய சமத்தியா சிவஹான் சகார வாத்தியா அனுஜா அனுஸ்வாரா அந்த அனுஸ்வாரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பீஜாட்சகத்தினால சொல்லப்படுறவன். அதனால சமத்யாய நமோ நம. ரகாராய மகாரவேகி கையக பின்னாடி போட்ட டோ முன்னாடி வந்துருக்கு. ஏன்னா அப்பதான் சேரும் இந்த திருத்தியாந்த மாற்றது. தாமரையில் அபிபூஜ்யாய நமோ நிருத்ய பிரியாய டகாராய டகார ரூப மந்திரமா இருக்கிறவருக்கு நமஸ்காரம். அது மாத்திரம் இல்லை, இதே மாதிரிதான் டடா டீடு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சில துவனிகள் வருது அந்த வாத்தியங்கள் மேலே வாத்தியங்களை அடி வாசிக்கும் போது அந்த வாசிக்கக்கூடிய கணங்கள்னாலே அந்த வாத்தியங்கள் எல்லாம் அடித்து வாசித்து பூஜிக்கப்படும் பகவானுக்கு நமஸ்காரம். தாமரைஹி அபி பூஜ்யாய அப்படின்னு இருக்கு. தாமரைஹிங்கிறது பயங்கரைஹி மகாரவைஹின்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். இந்த பயத்தை உண்டாக்கக்கூடியதான இப்படி பேர்பட்ட சப்தங்களை கொண்டு பூஜிக்கப்படுறவர். இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அவருக்கு சொல்லியிருக்கார். எஜபி சிம்ம வியாக்கராதி சப்தாக பயஜனக்காக கோபம் வருமா சந்தோஷம் வருமான சிம்மவியாகராதி சப்தங்களை கேட்டா நமக்கு பயம் வருது. அப்ப அப்பேற்பட்ட பயங்கர சப்தம் தானே இது. இந்த பயங்கர சப்தத்தெல்லாம் சுவாமிக்கு அடிச்சு காமிச்சா அப்ப எப்படி அது பூஜை ஆகும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றார். இல்லையே அதுக்கு வேண்டிய சவ்வியஞ்சனத்தையா ஹர்ஷஹேதவாக அதுல இன்னும் கொஞ்சம் சில மந்திரங்கள்லாம் சேர்ந்ததுன்னா அதுவே நமக்கு ஹர்ஷஹேதுவாயிடும். நமக்கு வயதனகா ஆனா சுவாமிக்கு ஹர்ஷஹேதுவாயிடும். அதனால தை பூஜ்யாயிட்டு உத்தம் இந்த அனுகரண சப்தம் தானே இது. அனுகரண சப்தத்துக்கு அர்த்தம் வச்சு அர்த்தத்தை மாற்றி சுவாமிக்கு பிடிச்ச அர்த்தமா வச்சுட்டோம்னா அப்ப அது ஹர்ஷஹேதுவாக ஆயிடும். அதே சமயத்துல நிருத்ய பிரியாய நமோ நம அப்படின்னு கேட்கணும். அப்போ நிருத்தியத்தை பிரியமா கொண்டவர் எப்பவும் இந்த தாண்டவம் ஆடுறவர். அதனால அவருக்கு நமஸ்காரம். சகாராய சமந்திரார்த்த பரிஜானவதாங்கிறாம் தசமுச்சேத மகானந்த பிரதாய பகதம் நம. சகார மந்திர ரூபமாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம். மந்திரார்த்த பரிஜானவதாந்திரனாம் தங்கர மந்திரத்துக்கு அர்த்தத்தை தெரிந்து கொண்டவர். அர்த்தத்தை அர்த்தம் இவர்தான். அந்த அர்த்தத்தை தெரிந்து அதையே பூஜித்து அதேத தியானமாக இருக்கிறவர்களுக்கு தசம்ஜித மகானந்த பிரதாய தங்கர சப்தம் மகா பெரிய ஆனந்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு சப்தம்.
அப்பேற்பட்ட அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். யாருக்கு யாரு கொடுக்கிறார்? தமந்திரார்த்த பரிஜானவசாம். தமந்திரார்த்தத்தை புரிந்திருந்தவா யாரோ அப்பேற்பட்ட அந்த நரர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். இந்த இடத்துல பக்தாரைகி அனுப்பிரியமானேன அட்டகாசேன காரியேன வேந்தனீயத்தையா லக்ஷணையா கசம் கிதா தற்காரணபூதோயோ மகானந்த தற்பிரதாய. இந்த பக்காரம் இருக்கு, இது அட்டகாசத்தை சொல்றதுதான். அட்டகாசங்கிறது காரியம். இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய ஹாசம் வர்றதுக்கே காரணம் என்னன்னு கேட்டா ஆனந்தமா, அந்த பெரிய ஆனந்தத்தாலே அதுக்கு ரெண்டாம் போல பெரிய காரியமா வருது. அதனால அந்த பெரிய ஆனந்தத்தை தசப்தம் இங்கே சொல்லுது. தசம்கித மகானந்த, அப்பேற்பட்ட ஒரு மகான் பெரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். சததம் நம, எப்போதும் நமஸ்காரம். திருப்பி திருப்பி நகாராய நணாணிணூ நேணே நோணவு ரவை சதா நிலி நிலி சின்னணிதான் ஒண்ணு விட்டு போயிட்டு இன்னும் சின்னது விட்டு போயிட்டு நணாணீனோ நேணை நோணவு ரவை சதா நாட்டிங்கண பூஜ்யாய நசம்யாய நமோ நமஹா. நகாரபூர்வமான மந்திரம், அந்த மந்திரத்துக்கு மந்திரமாவே இருக்கக்கூடியவர் பரமாத்மா, அவருக்கு நமஸ்காரம் பண்ணு. அதே மாதிரி நாக்கினி சப்தானுகாரிய கண்டாத்யனி கர்த்திருக்கையா தற்சப்த லக்ஷாக கணாக நாக்கினி கணா. அங்க ஒரு கணம் இப்படி இருக்கா, அது என்ன பண்றதுனா மணி அடிக்கிறது. இந்த மணிலேன்னு அடிக்கும் போது நானான நங்க நங்க நங்கன்னு சப்தம் கேட்கறதோ இல்லையோ, அந்த நகார அனுகரணம். இப்பேற்பட்ட ஒரு தனியை பண்றதுனாலே அந்த கணங்களுக்கு நாசினி கணம்னு பேர் வச்சாச்சு. இப்ப அப்பேற்பட்ட அந்த கணங்கள் மணி அடிச்சு என்னென்ன சப்தத்தை உண்டு பண்றது, நானான் இனி நுணு அப்படிங்கிற மாதிரி இந்த சப்தங்களை உண்டாக்குறது. இப்பேற்பட்ட சப்தங்களை உண்டாக்கி அந்த நாசினி கணங்கள் இருக்கு, அந்த கணங்கள் பூஜிக்கிறது பரமாத்ம சுரூபத்தை, சிவா பூஜிக்கிறது. அதனாலே நாசினி கண பூஜ்யாய, அதுக்கு மேல நசம்யாய நசம்யாய நமோ நமஹான்னு கொடுத்தார். அந்த நசம்யாங்கிற மந்திரம் இருக்கே, நகார ரூப மந்திரம், அந்த மந்திரத்துக்கு அர்த்தமாக இருக்கிறவர். அதனாலே அப்பேற்பட்ட அவருக்கு நமஸ்காரம். இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு அக்ஷரம் விடாம எல்லா அக்ஷரத்தையும் சாமிக்கு சொல்லிட்டேன். சாதாரணமா எந்த சப்தத்துல ஆரம்பிச்சு சப்தம் கிடைக்காதோ ஆரம்பத்துல, ஏன்னா இப்ப பாருங்களேன் நகாரம் சொன்னா நகாரம் நகாரம் நகாரம்னு சொன்னா இதுல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சப்தம் கிடையாது. ஆனா அந்த மந்திரத்தை வச்சே அந்த மந்திரார்த்தம்னு சாமியை சொல்லி அப்பேற்பட்ட மந்திரார்த்த ரூபமா இருக்கக்கூடிய சுவாமிக்கு நமஸ்காரம்னு சொல்லி அந்த அக்ஷரங்கள் இதுல வரும்படியா பண்ணிருக்கேன். நல்ல சுலோகமா இருக்கு ஸ்தோத்திரம். இப்ப வந்து நமக்கு வந்து நகார பரியந்தம் ஆயிடுச்சு. சவர்க்கத்திலிருந்து அடுத்த கிளாஸ்